இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறித்தும் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய சொற்கள் குறித்தும் விவரி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வினா எல்லா போட்டித் தேர்வுகளிலும் இடம்பெறுகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. ஸோ இது வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் ஃபார்மெட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஏராளமான ஒன் மார்க் குவஸ்டின்ஸ் இருக்குது. அரசியலமைப்பின் முகவுரை, ஸோ அதோடைய இன்ட்ரொடக்ஷன், அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை முகவுரையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது அரசியலமைப்பின் முகவுரை. இந்திய மக்களே இந்தியாவின் அதிகாரத்தின் தோற்றுவாய் என முகவுரை குறிப்பிடுகிறது. உலகின் முதன் முதலில் முகவுரை கொண்டிருந்த நாடு அமெரிக்கா. அரசியலமைப்பிற்கு முகவுரை கொண்டிருக்கும் முறையை இந்தியா அமெரிக்காவிலிருந்து பின்பற்றுகிறது. முகவுரையை உருவாக்கியவர்கள் அல்லது முகவுரையை உருவாக்கிய சிற்பி யார்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. முகவுரையின் தோற்றம், ரைட், முகவுரையுடைய தோற்றம் குறித்து பார்த்தீங்கன்னா, December 13, 1946 ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக அமைந்துள்ளது. January 22, 1947 முகவுரை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இரண்டு டேட்டுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்ததாக முகவுரையின் முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் என்று முகவுரை தொடங்குவதன் மூலம் இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என முகவுரையின் மூலம் அறிய முடிகிறது. முகவுரை இந்தியாவினை இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அல்லது ஜனநாயக குடியரசு என வரையறை செய்கிறது. முகவுரையின்படி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் நீதி, சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்வதே நமது அரசியலமைப்பின் குறிக்கோள் ஆகும். முகவுரையின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபை மூலம் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் November 26, 1949. ஸோ நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபை மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது November 26, 1949 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா January 26, 1950, ரைட்டா. முகவுரையுடைய முக்கிய சொற்கள் குறித்து பார்க்கலாம். முகவுரையில் இறையாண்மை என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த வெளிப்புற அதிகார அமைப்பிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கு ஆணையிடும் அதிகாரம் கிடையாது. இறையாண்மை அப்படி என்பது எந்த வெளிப்புற அதிகார அமைப்பும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐநா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா போன்ற வெளி நாடுகள் அல்லது வெளிப்புற அமைப்புகள் இந்திய அரசியலமைப்பிற்கு அல்லது இந்தியாவிற்கு ஆணையிடும் அதிகாரம் கிடையாது. இந்திய மக்களாகிய நம்மை நாம் கிரியேட் பண்ண, நம்ம உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பின் மூலமாக தான் ரூல் பண்ண முடியும். ஸோ இறையாண்மை அப்படி என்பது ஒரு நாட்டுடைய உச்சநிலை அதிகாரம், அதை தான் சொல்கிறாங்க. சமதர்மம் அப்படி என்பது மக்களுக்கு தேவையான வளங்களை மக்களே உருவாக்கவும் அவற்றை சமமாக பகிரவும் உள்ள உரிமை சமதர்மம் என சொல்கிறாங்க. சமதர்மவாத வகையான சமுதாயம், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி எனும் தீர்மானம் 1955 ஆவடி காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பின்னாளில் 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலம் சமதர்மம் என்னும் சொல் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. சமதர்மம் இந்திய அரசியலமைப்புடைய முகவுரியில் தொடக்கத்தில் இல்லை, பின்னாளில் 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலமாக தான் இந்த சமதர்மம் என்ற வார்த்தை வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு என்பது முக்கியம். டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அடுத்ததாக மதச்சார்பின்மை. அடிப்படை உரிமைகளுடைய விதி 25-28 வரைக்கும் மத சுதந்திரம் இருக்குது அப்படின்பது தெரியும். அடிப்படை உரிமைகள் Part 3 இருக்குது. விதி 12-35 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதில் 25-28 வரைக்குமே மத சுதந்திரங்கள் குறித்த அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படி என்பதை தெரிஞ்சுங்க. முதன் முதலில் 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மையை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என அறிவித்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்புகளாக உள்ள அம்சங்கள் என்ன என்றே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ அடிப்படை கட்டமைப்பில் மதச்சார்பின்மையும் ஒன்று.
சமதர்மமும் ஒன்று, ரைட் டு ஓட்டு வாக்களிக்கும் உரிமையும் ஒன்று. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு. அப்போ அடிப்படை கட்டமைப்பு, மதச்சார்பை என்பது இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பு என கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் 1973 அறிவித்திருக்கு. 42 சட்ட திருத்தம் 1976 மூலமாக மதச்சார்பற்ற எனும் சொல் முகவுரையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ மதச்சார்பை என்ற வார்த்தையும் அரசியலமைப்புடைய முகவுரையில் தொடக்கத்தில் இல்லை என்பது தெரிஞ்சுங்க. பின்னால் 1976 தான் மதச்சார்பை என்ற அந்த வார்த்தை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு, அரசியலமைப்புடைய முகவுரையில். குறிப்பாக எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றக்கூடிய முழுமையான சுதந்திரம் குடிமக்களுக்கு உண்டு. இந்தியாவில் அரசு மதம் என்ற ஒன்று இல்லை, இந்தியாவில் அனைத்து மதமும் சமமாகும். அதுதான் மதச்சார்பின்மை அப்படின்ற பொருள். மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் ரெண்டுமே ஒரே பொருள் தான். மக்களாட்சியுடைய பிறப்பிடம் பண்டைய கிரேக்க நாடு கிரீஸ் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வகை அரசாங்கத்தில் மக்கள் சமமான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கவும் தங்களது ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் ஏதுவான முறையாக இந்த மக்களாட்சி அல்லது ஜனநாயக முறை இருக்கிறது. நேரடி ஜனநாயகம் அல்லது நேரடி மக்களாட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மறைமுக மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சியுடைய கூறுகள் நடைமுறையில் உள்ள நாடு இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள். 2007 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 சர்வதேச மக்களாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது. மக்களால் மக்களுக்காகவே மக்களால் நடத்தும் ஆட்சியை மக்களாட்சின்னு சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டேட்மெண்ட். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியை மக்களாட்சின்னு சொல்கிறார் அவர் தான். சர்வதேச மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, அந்த தினம் 2007 கொண்டாடப்பட்டு வருகிறது மக்களே. அதுக்கடுத்ததாக குடியரசு, அரசுடைய தலைவர் அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஸோ அதுதான் வந்து குடியரசுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். வாரிசுரிமையின் அடிப்படையில் குடியரசு நாடுகளில் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பப்ளிகா எனும் லத்தின் சொல்லிலிருந்து குடியரசு எனும் சொல் உருவானது. இதன் பொருள் பொது விவகாரம் என்பதாகும். முதன் முதலில் ரோமில் குடியரசு என்ற சொல் உருவாக்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். January 26, 1950 இந்தியா குடியரசு நாடானது. ஸோ இந்திய அரசியலமைப்பு என்றைக்கு நடைமுறைக்கு வந்ததோ அன்றைக்கு இந்தியா குடியரசு நாடாக மாறுகிறது. இந்திய அரசியலமைப்புடைய முகவரியில் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்ற மூன்று வகையான வார்த்தைகள் உள்ளது. குறிப்பாக இந்த நீதி எனும் சொல் ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்து இந்திய அரசியலமைப்புடைய முகவரியில் ஆளப்பட்டிருக்கு. 1917 ரஷ்ய புரட்சியில் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. அதுக்கடுத்ததாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மூன்று சொற்களும் 1783 தொடக்கத்தில் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மூன்று வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு முழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். சிந்தனை, நம்பிக்கை, விசுவாசம், வழிபாட்டில் சுதந்திரமாக இருக்கணும், ரைட், சுதந்திரம் என்ற வார்த்தை. தகுதி மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவத்தை கொடுக்கணும். மக்கள் அனைவரிடமே சகோதரத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்யணும். மக்கள் அனைவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை உறுதி செய்யணும். இதுதான் சகோதரத்துவம், ரைட்டா? அதுக்கடுத்ததா முகவுரை அரசியலமைப்பை சார்ந்த ஒரு பகுதியா என்று பல முறை சந்தேகங்கள் வந்திருக்கு. இதனை உச்சநீதிமன்றம் அல்லது இந்தியாவுடைய நீதித்துறை பல்வேறு வழக்குகளில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அரசியலமைப்புடைய முகவுரை அரசியலமைப்பை சார்ந்த பகுதியா இல்லையா அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கு. பெருவாரி யூனியன் வழக்கு 1960 மக்களே, பெருவாரி யூனியன் வழக்கில் விதி 143 படி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கூறிய வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பகுதி அல்ல, அது முன்னுரை மட்டுமே, எனவே முகவுரையை திருத்த இயலாது என அறிவித்தது. பெருவாரி யூனியன் வழக்கில் 1960 முகவுரை அரசியலமைப்பினை சார்ந்த பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. அரசியலமைப்பினை சார்ந்த பகுதி அல்ல, அதனால் அதனை திருத்த இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 குறிப்பாக இந்த கேசவானந்த பாரதி எதிர் கேரள அரசு வழக்கில் முகவுரை அரசியலமைப்பை சார்ந்த பகுதியே என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. எனவே முகவுரை உட்பட அரசியலமைப்புடைய எந்த பகுதியும் பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் என இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் கேசவானந்த பாரதி வழக்கில் அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காவண்ணும் அரசியலமைப்புடைய எப்பகுதியும் பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது.
கேசவநாத பாரதி வழக்கு இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழக்கு. அதில் முகவுரை அரசியலமைப்பை சார்ந்த பகுதி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. முகவுரை உட்பட அரசியலமைப்பின் எப்பகுதியும் திருத்தலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பை திருத்துங்க, ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காவண்ணும் திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வந்து கேசவநாத பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுக்குது. எல்ஐசி ஆஃப் இந்தியா எதிர் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய வழக்கு. எல்ஐசி ஆஃப் இந்தியா எதிர் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய வழக்கு 1995. இந்த வழக்கில் அரசியலமைப்பில் ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முகவுரை சட்டமியற்றலுக்கு அதிகாரம் அளிப்பதாகவோ அல்லது அரசின் நம்பிக்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதாகவோ உருவாக்கப்படவில்லை. முகவுரையை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்துமாறு கட்டாயப்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இது தான். ஸோ இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் முகவுரை அப்படின்னு சொல்கிறாங்க எல்ஐசி ஆஃப் இந்தியா எதி நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைய வழக்கில். அது மட்டும் இல்லாமல் முகவுரையை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்துமாறு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அதுக்கடுத்ததாக முகவுரை நீதிக்கு அப்பாற்பட்டது, நான் ஜஸ்டிசபிள்னு சொல்கிறாங்க. முகவுரையை நீதிமன்றத்தின் வாயிலாக அமல்படுத்த முடியாது, ஏனெனில் முகவுரை அலங்கார இயல்புடையது மட்டுமே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனவே முகவுரை நீதிக்கு அப்பாற்பட்டது, நான் ஜஸ்டிசபிள். முகவுரையை திருத்தம் செய்தல். இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையை குறித்த வரைக்கும், ஒரே ஒரு முறை மட்டும்தான் முகவுரை திருத்தப்பட்டிருக்கு, ரைட்டா? எந்த திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக தான் இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமாக சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி என்ற மூன்று வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. குறிப்பாக நமக்கு 1960 நடந்த பெருபாரி யூனியன் வழக்கில் முகவுரையை திருத்த இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. ஆனால் 1973 கேசவநாத பாரதி வழக்குடைய தீர்ப்பின் முடிவில் முகவுரையை திருத்தலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காவண்ணும் நீங்கள் திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக முகவுரை, இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை குறித்த அரசியல் அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சிடலாம். எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்கிறாருன்னா, கீ நோட்டுன்னு சொல்கிறார். இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையை கீ நோட்டுன்னு சொல்கிறார். அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு முகவுரை அப்படின்னு சொல்கிறார். நீதியரசர் இதேதுள்ள என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனம் போன்றது முகவுரை அப்படின்னு சொல்கிறார். நீதியரசர் இதேதுள்ளா அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனம் போன்றது நம்ம இந்திய அரசியலமைப்புடைய முகவுரைன்னு சொல்கிறார். அல்லாதி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நினைத்ததை கனவு கண்டதை குறிப்பிடுவதே முகவுரை அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் நினைத்ததை கனவு கண்டதை குறிப்பிடுவதே முகவுரை. பண்டிட் தாகூர்தாஸ் பார்க்கவா, இவர் தான் நிறைய சொல்வார் இந்திய அரசியலமைப்பை குறித்து. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறார். அரசியலமைப்பின் ஆன்மா முகவுரைன்னு சொல்கிறார். அரசியலமைப்பின் மதிப்பு மிக்க பகுதி, மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட்னு சொல்கிறார். அரசியலமைப்பின் மதிப்பு மிக்க பகுதி முகவுரைன்னு சொல்கிறார். ஜுவல் செட்டுன்னு சொல்கிறார். அரசியலமைப்பின் ஆபரணம் முகவுரைன்னு சொல்கிறார். அரசியலமைப்பினை திறக்க உதவும் திறவுகோல், கீ டு த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறார். அரசியலமைப்பினை மதிப்பிடும் தகுந்த அளவுகோல் முகவுரை. இது எல்லாம் சொன்னது பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. பல்கிவாலா என்ன சொல்கிறாருன்னா, ஐடி கார்டுன்னு சொல்கிறார். இந்திய அரசியலமைப்பை அரசியலமைப்பின் அடையாள அட்டை தான் முகவுரை அப்படின்னு சொல்கிறார் பல்கிவாலா. நமது இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசுடைய ஜாதகம் ஹாரோஸ்கோப்னு சொல்கிறார் கே.எம். முன்ஷி. நமது இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் ஜாதகம் முகவுரைன்னு சொன்னவர் கே.எம். முன்ஷி. ஸோ இதோட முகவுரை என்ற அந்த பகுதி முடிகிறது. இதற்கு முன் காணொலியில் நம்ம பார்த்தது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புக்கு முந்தைய சட்டங்கள் குறித்தும் அதோடைய முக்கிய அம்சங்கள் குறித்தும் விவரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் வினா பார்த்தோம். அதுக்கான PDF நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்தேன். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இந்த காணொலிக்கான PDF அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராமில் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துடைய இரண்டாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறித்தும் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய சொற்கள் குறித்தும் விவரி. ஸோ இரண்டு பகுதி இது வரைக்கும் அரசியலமைப்பில் நம்ம வந்து முடிச்சிருக்கோம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.